பேர் ஆர்பி கனகராஜன். நான் விருதுநகரில் கணேஷ் கலர்லா ஃபோட்டோ கலர்லாம் இப்போ நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன்னா, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடும்போது என் நண்பர் மூலமாக எங்கள் அப்பா வழியாக அவர் ஃபோட்டோ கலரில் சென்னையில் ஒர்க் பண்ண போனேன். அங்கே அந்த ஓனருடைய உற்சாகமும் எங்கள் அப்பாவுடைய அழுத்தம் காரணமாக இதே அந்த சிறு வயசில் இதே வேலை பார்த்ததுனால எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகி மெக்கானிக்கில் எனக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தி. அந்த மிஷினரி ப்ராப்ளம் இதெல்லாம் நான் கொஞ்சம் சால்வ் பண்ணதுனால என்னை எல்லோரும் அங்கே இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதை வச்சு அப்படியே இதே ஃபீல்டில் கண்டினியூ பண்ணிட்டேன். நான் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது எனக்கு நல்ல உற்சாகத்தையும் எனக்கு தேவையான உதவியும் பண்ணது யாருன்னா, என்னுடைய பழைய ஓனர் சுப்பிரமணியனும் அவருடைய இன்ஜினியர் காசி விஸ்வநாதன் அவர்களை தான். இது வரைக்கும் இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மிஷினரி சம்மந்தமாக அப்டேட்னாலும் அல்லது மிஷினரியில் ஏதாவது ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஏதாவது இதனாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க தான். அவங்க இப்போ சென்னையிலையும் இதேமாரி ஃபோட்டோ லேபை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெண்டு இன்ஜினியர் சுகம் கலர் லேப் மற்றும் ஃபோட்டோ நெட் கலர் லேப்னு அவங்க சென்னையில் பண்ணுறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் விருதுநகரில் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஃபுல் என்கரேஜ் பண்ணுறவங்க என்னுடைய சித்தப்பா ராஜா மாரீஸ்வரி அவங்க தான். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நிறைய ப்ராப்ளங்கள், டெய்லி எதிர்பார்க்காத ப்ராப்ளங்கள் நிறைய சந்திப்போம். காலையில் ஆன் பண்ண உடனே மிஷினரி ஆன் ஆகுதா, ப்ரிண்ட்டு ஃபோட்டோ பேப்பர் ப்ரிண்ட்டு இங்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு சின்ன சிக்கலானதுதான். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதில் சிறு சிறு ப்ராப்ளங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பூராமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் சில அப்டேட்டிங் மூலமாகவும் அதை சரி செஞ்சுட்டே இருப்போம். இதுக்கு சிலருடைய இன்ஜினியர்ஸ் ஹெல்ப்பும் வேணும், கம்பெனியுடைய ஹெல்ப்பும் வேணும். அவங்க மூலியமாக சில வேலைகள் செஞ்சு பல நேரில் சிரமங்களால் சில ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டதும் உண்டு. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் சில நேரம் சால்வ் ஆகும், சில நேரம் ரொம்ப டைமிங் இழுக்கும். அதனால் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமும் நிறையா சந்திச்சிருக்கோம். அதையும் தாண்டி சில நேரம்லாம் இரவும் பகலும் அந்த மிஷின் ப்ராப்ளத்தெலாம் சந்திச்சிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த தொழில் ப்ளஸ் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு முதல் கஸ்டமரை ரிசீவிங் தான், அவங்கள இன்முகத்துடன் முதல் வரவேற்போம். அடுத்து அவங்களுக்கு தேவையான என்குயரிஸ் மற்றும் தேவையான மெட்டீரியலை குவாலிட்டி அதாவது தரத்துடன் கொடுக்குறதுக்கு ரொம்ப கடுமையான முயற்சி எடுப்போம். ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு அதில் கலர் டோன் மற்றதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான கலர்கள்லாம் கம்பல்சரி அந்த சில காலிபரேஷன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டான குவாலிட்டியில் அவங்களுக்கு தரத்துடன் கொடுக்கறதுனால அவங்க தொடர்ந்து எங்கள்கிட்ட பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்காங்க. எங்கள் மூலியமாக அவங்க மூலியமாக நாங்கள் வளர்கிறோம், எங்கள் மூலியமாக அவங்களும் வளர்கிறாங்க. அதான் இப்போ சொல்லணுன்னா, இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு என்றில் உள்ள வர்றவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அப்டேட் யூசேஜையும் விலை நிர்ணயத்தையும் அவங்களுக்கான ரிசீவிங்கையும் கரெக்டாக பண்ணாங்கன்னா இன்னும் சக்ஸஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நிறைய வசதிகள், நிறைய அட்வான்ஸ் மாடல் கேமராஸ் நிறையா கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன சாதிக்கணாலும் சாதிக்கிறதுக்கான ஒரு உலகம் இன்றைக்கி தயார் பண்ணி கொடுத்துருக்கு. இன்றைய உலக மக்கள் வியாபாரம் எப்படின்னா, டைரக்ட் மார்க்கெட் ஈக்குவலாக நெட்ஒர்க் மார்க்கெட் நடக்குது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறையா நடக்குது. உள்ளூர் பொருளை மக்களையும் சில நேரம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற நிலைமைக்கு அவங்களுடைய டைமிங்கையும் குறைக்கிறாங்க. அதுக்கு எங்கள் ஊரில் இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கான உந்துதலையும் எங்கள் வியாபாரத்தை உள்ளூர் மக்கள் உள்ளூர் பொருட்களை முதல்ல வாங்குறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இதையும் ஜிஇன் தி ஹாட்மார்ட் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் கனெக்ஷன் ஆகுதுக்கும் அது மூலமாக எங்களுடைய பொருளை நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணி அது மூலியமாக வாடிக்கையாளர் வீட்டில் இருந்த மாதிரிக்கே வாங்குறதுக்கான வசதிகளையும் ப்ளஸ் உள்ளூர் மக்களுக்கும் நம்ம என்னென்ன ப்ரொடக்ட்டும் வச்சுருக்கோங்கிறத உடனே பப்ளிசிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் இதயம் ஜி அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளூர் வியாபாரிகள் சார்பாகவும் நன்றி.